வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. இன்னைக்கு அதிமுக மாநாடு மிகப்பெரிய பிரம்மாண்டமான மாநாடு, எழுச்சி ஊட்டும் மாநாடு, மிகப்பெரிய அளவில் கூட்டம், எல்லா சேனல்லையும் விளம்பரம். இதெல்லாம் தாண்டி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பேச போறாருன்னு எல்லாரும் ஆவலாக இருந்தார்கள். ஆனால் ஏமாற்றம் தரக்கூடிய பேச்சா அப்படின்னு நினைக்க தோன்ற அளவுக்கு இருக்குது. தொடர்ச்சியாக எல்லா அமைச்சர்களும் அதிமுகவுடைய சாதனையை சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமியும் தன்னுடைய ஆட்சி காலத்தின் சாதனையை பற்றி பேசுகிறாரு. இப்போ இந்த மாநாடு போட்டதற்கான காரணமே வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் தான் இலக்கு. நாடாளுமன்ற தேர்தலில் மோடி அரசாங்கத்தின் செயல்பாடு எப்படி, மத்திய அரசாங்கத்தின் செயல்பாடு எப்படின்னு ஒரு வரி கூட பேசலை. ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி வந்து எம்பியும் எம்எல்ஏயும் ஒன்றா வருதுன்னு இப்போ சொல்லிட்டு இருக்காரு, அதை தான் நினச்சி பேசுகிறாரா, நமக்கு ஒன்றும் புரியல. தமிழக மக்களை என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னு புரியல. திமுக நீட்டு வேணும், நீட்டை வந்து ஒழிக்கிறோம், நாங்கள் வந்தோடனே முடிக்கிறோம்னாங்க. சரி, அவங்க தவறு பண்ணிட்டாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இல்லை காங்கிரஸ் ஆட்சியில் தான் கொண்டு வந்தாங்க அப்படின்னீங்க. அம்மா இருக்கும்போது வரல, நீங்கள் இருக்கும்போது தான் நீட்டு வந்தது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கும்போது தான் நீட்டு வந்தது. நீங்கள் திமுகவை குறை சொல்கிறீங்க, திமுக உங்களை குறை சொல்லுது. இப்போ நீட்டு நாங்கள் அடுத்து வரக்கூடிய எம்பி தேர்தலில் இந்தியா கூட்டணியுடைய அஜெண்டாலேயே நீட் இருக்காது அப்படின்னு நாங்கள் சொல்ல போகிறோம்னு முதலமைச்சர் சொல்கிறார். நீங்கள் பிஜேபியோட கூட்டணி சேர்றீங்க, நீங்கள் இந்த மாதிரி வாக்குறுதி கொடுக்க தயாரான்னு கேட்குறாங்க. அதுக்கு என்ன பதில்? இது வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக பதில் சொல்லணும்ல. மறுபடியும் நம்ம சொல்கிறோம், திமுக தவறு செஞ்சு விட்டுச்சா நீட்டு? ஆமாம், அவன் தான் ஒத்துக்கிறாங்க. ஆமாங்க, நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், வாங்க நீங்களும் வாங்கங்கிறாங்க. அதுக்கு என்ன பதில்? இன்னொன்று, நீங்கள் இன்றைக்கி போட்டதுடைய மீட்டிங்கோடைய சாரம்சம் என்ன? இப்போ அடுத்த கட்டமாக அதிமுக எப்படி போகுது அப்படிங்கிறதுக்கான மாநாடு. நீங்கள் மத்திய அரசை பற்றியும் ஒன்றும் பேசலை, அதிமுகவில் ஓபிஎஸ்க்கு பேசி யாரை பற்றியும் பேசலை. ஒரே குறிக்கோள் திமுக. திமுக அமைச்சர்கள் மீது நாங்கள் வந்து வழக்கு இருக்குது, அதை விட மாட்டோம், பொன்முடி மேலே வழக்கு இருக்குது, எல்லாத்துக்கும் தான் தெரியுமே. வேக வேகமாக விசாரிக்கப்பட்டு அதுதான் இப்போ உயர்நீதிமன்றம் மறுபடி எடுத்து விசாரிக்குதே. மறுபடி நம்ம சொல்கிறோம், ஊழலுக்கு யார் தப்பு பண்ணாலும் சீக்கிரம் நடவடிக்கை எடுங்கள். நீங்கள் இப்படி பேசும்போது இன்னொரு பக்கம் வந்து உங்கள் அமைச்சர்கள் மீது நிறைய பேர் மேலெல்லாம் கேசுக்குது, அதுக்கு நீங்கள் வாய்தா வாங்குறீங்களே, திமுக வாய்தா வாங்குதுங்கிறீங்க, நீங்கள் என்ன பண்ணீங்க? இதெல்லாம் பழைய வரலாறுலாம் பேசுனா என்ன சொல்கிறது தெரியல. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் கட்சியை கைக்குள்ளே கொண்டுட்டான்னு சொல்லும்போது குறைந்தபட்சம் இன்றைக்கி வந்து பிஜேபியில் இருக்கக்கூடியவர்கள் அதிமுக பற்றி என்ன பேசுகிறாங்க? நீங்கள் ஒரு வார்த்தை, நம்ம சொன்னோம், ஏற்கனவே சொன்னோம், பிஜேபி பற்றி பேச மாட்டார், ரொம்ப சேஃபாக பிஜேபிகிட்ட இருக்காருன்னு சொன்னோம். அதே தான் நடந்திருக்குது. பிஜேபிகிட்ட கிளீனாக பிஜேபிகிட்ட ஐக்கியமாயிட்டாருனே சொல்லலாம். அப்புறம் நீங்கள் மதவாதம், சிறுபான்மை இதை பற்றி பேசுகிறதுக்கு அர்த்தமே இல்லை. இனிமே நம்மை பொறுத்தல ஒரு விஷயந்தான், வரக்கூடியது நாடாளுமன்ற தேர்தல். பாஜக ஆட்சியில் வந்து சிஏஜிஐ ரிப்போர்ட் வந்து எதை பற்றியும் பேசுறது, இதுக்கு வெளிப்படையாக சொல்லிடலாங்கிற நம்ம எதுக்கு இந்த எங்களுக்கு இந்த தளி கொள்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறது அர்த்தமே இல்லை. இன்றைக்கி தொண்டர்கள் நினச்சது என்ன? நம்ம வந்து இன்றைக்கி சிறு சிறிய கட்சிகள் இருக்கிறது கூட எல்லாம் வந்து சவால் விட்டுட்ருக்காங்க நம்மளை பார்த்து. யாரும் சவால் விட முடியாத பெரிய கட்சி நாம் தான், நாம் தான் கூட்டணியை தீர்மானிப்போம், நம்ம தலைமையில் வரக்கூடியதான் கூட்டணி. முதல்ல சொல்லிட்டு இருந்தீங்க, அந்த வார்த்தையெல்லாம் ஏன் மிஸ் ஆகுது இப்போ? எல்லாத்தையும் அப்போ நிசப்தம், ஒரே ஒரு கொள்கை திமுக. இப்போ திமுக தலைவர் சொல்லிட்டார்ல, நாங்கள் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு அஜெண்டா சொல்கிறோம், காங்கிரஸோட கூட்டணி, நாங்கள் இந்த மாதிரி நீட் தேர்வு விளக்குன்னு கேட்குறோம். அதுக்கு ஏன் பதில் இல்லை? இன்னும் குறிப்பாக பேசுகிறவங்க எல்லாருமே நீட் தேர்வுக்கு எப்படி எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார், உச்ச நீதிமன்றத்தில் இருக்குது, எப்படி நீட் தேர்வுக்கு வந்து விலக்கு கேட்க முடியும்னு? தமிழக மக்கள் விலக்கு கேட்குறாங்க. ஏற்கனவே ஜல்லிக்கட்டுக்கு பண்ணமா இல்லையா? ஏன் தமிழ் நீட்டுக்கு மட்டும் பண்ண முடியாது? இன்னும் சில பேர் வந்து நிறைய மெத்த படித்தவர்கள், நிறையா யூடியூப்பு எல்லாம் பார்த்துருக்கோம், அதெல்லாம் கொடுக்க முடியாதுங்க. இந்தியா முழுக்க இந்த டெஸ்ட் இருக்குதுங்க, தமிழ்நாட்டுக்கு மட்டும் கொடுத்தா இன்னொரு மாநிலம் கேஸ் போடுமான்னு கேட்குறாங்க. நம்ம என்ன கேட்குறோம்னா, மக்களுக்காக தான் அரசாங்கம், நீங்கள் ஒரு சட்டம் போட்டு இதுதான் நடக்கணும் அப்படிங்கிறது என்ன அதுன்னு புரிய மாட்டேங்குது நமக்கு. இதை பேசக்கூடியவங்க என்ன வேணால் பேசலாம்னு பேசுகிறாங்களேன்னு தெரியல. அதாவது என்னென்ன நான் பார்த்துட்ருக்கோம்னா, மெத்த படிச்சுட்டு யூடியூப்லேயோ இல்லை டிவிலேயோ உட்காந்து இப்படி தாங்க பண்ண முடியும், அப்படி தான் பண்ண முடியும்னா நீங்கள் யாருங்க அதை சொல்கிறதுக்கு? தமிழக மக்களுடைய மொத்த உணர்வு திமுகவுக்கு, அதுக்கு தானுங்க ஓட்டு போட்டிருக்காங்க. திமுகவில் வெளிப்படையாக சொல்கிறாங்க, ஆமாங்க நினச்சோம், பண்ண முடியல, வாங்க எல்லோரும் சேர்ந்து போராட்டம் பண்ணலான்னு. மறுபடியும் திமுகவே குறை சொல்லி, திமுக மேலே தவறு, அதில் ஒரு மாற்று கருத்து இல்லை, எல்லோரும் சேர்ந்து போராடணும், இதை விலக்கி அளிக்க முடியாது, முடியவே முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? முடியவே முடியாது, இது வரைக்கும் எதுவுமே இல்லைங்க. சட்டம் மாறுதல் உள்ளாதது தான். பெரும்பான்மையான மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதை செயல்படுத்த வேண்டியதான் அரசு. அவங்க தான் இப்போ சொல்லிட்டாங்கல்ல, இப்போ அடுத்து வந்தால் நீங்கள் கேட்போம். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லைங்க மத்தியில் வந்து பிஜேபி வந்தனால எங்களை பண்ண முடியல, அடுத்து வந்த அரசு பண்ணுறோன்ட்டு. ஏன் குடியரசுத் தலைவர் நினைச்சால் விலக்கு கொடுக்க முடியாதா?
நீங்கள் 1000 சட்ட விஷயங்கள்லாம் சொன்னாலும் மக்கள் எதிர்பார்ப்பது நீட்டு விளக்கு. இப்போ அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் பதில் என்ன? எடப்பாடி பழனிசாமியுடைய இன்றைய மீட்டிங் அவர் புகழை பாடுவதற்கும் அவரை பற்றி மற்றவர்கள் புகழ் பாடுவதற்குமான மீட்டிங். இது எடப்பாடி பழனிசாமிக்கு தனிப்பட்ட முறையில் வெற்றியாக இருக்கலாம், ஆனால் வந்த தொண்டர்களுக்கு நீங்கள் எதுவுமே பேசாமல் ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து கடந்து போகிறது அப்படிங்கிறது வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் என்ன மெசேஜ் சொல்ல வரீங்க? ரொம்ப க்ளீனாக ஒரு மெசேஜ் சொல்லிட்டீங்க. இனிமேல் எவ்வளோ நம்மளை கேவலமாக திட்டாலும் பரவாயில்ல, பிஜேபி தான் கூட்டணின்னு இதை தொண்டர்கள் எப்படி எடுத்துக்குவாங்க நம்ம தெரியல. மற்றபடி முதலமைச்சர் சொல்கிற மாதிரி நீட் தேர்வுக்கு நாங்களும் போராடுகிறோம். எடப்பாடி பழனிசாமி பிஜேபியை வலியுறுத்துவாரான்னு கேட்குறீங்க. எப்படி நீங்கள் கர்நாடகத்துக்கு சொன்னீங்கல்ல, கர்நாடகத்தில் காங்கிரஸை கேட்பாரான், இப்போ காங்கிரஸுக்கு அங்கே வந்து காங்கிரஸ் தண்ணி திறந்து விட்டோன்னு பிஜேபி கேட்குது, அதை பற்றி ஒரு வார்த்தை ஏன் பேச மாட்டேறீங்க? கர்நாடகத்தில் பொம்மை அவர்கள் வந்து தண்ணி விட்டு தப்புங்கிறார்கள், நீங்கள் தான் பிஜேபி கூட்டணி இருக்கீங்க, அதை பற்றி ஏன் பேச மாட்டீங்க? பிஜேபி பற்றி எதுவும் பேசலை, நமக்கு ஒன்றும் புரியல. இன்றைய எடப்பாடி பழனிசாமி கூட்டம் அவர்கள் தொண்டர்களுக்கு வேணால் வாழ்க எடப்பாடி, அவர் மூலிமா ஆதாயம் அடைவர்களுக்கு வேணால் மகிழ்ச்சியாக இருக்கலாம். வெகுஜன மக்கள் மத்தியில் தொண்டர்கள் மத்தியில் பிஜேபியோட எதிர்ப்பு தான் அதிகம், தொடர்ந்துபட்சம் பேச்சாவது பேசிக்கலாம், அதுவும் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் முடிந்த கூட்டமாக தான் நம்ம நினைக்கிறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.